அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல் எந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஸோ இன்றைக்கி முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலும் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்குது ஸோ நான் அது லாஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸாக அதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து அப் ட்ரெண்ட்னா கண்டினியூ அப் ஆகிட்டு இருக்காது ஒரு கன்சல்டேட் நடந்துட்டு திருப்பி டவுன் ஆகிட்டு அப் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துருக்கோம் ஸோ நேற்று டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஓகே சரி மேபி இதில் வந்து டவுன் ஆகினா ஒரு இருபதாயிரம் டாலர் ஊரிலும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இருபதாயிரத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறு வரலும் டவுன் ஆகிருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் கூட டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே எவ்வளோ வரலும் மேக்ஸிமம் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சுன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்ச் வரலும் வந்துவிட்டு திருப்பி இருந்து ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணான்னா அப்பப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு திருப்பி டவுனில் வரும்போது திருப்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வித்துறாதீங்க ஹோல்ட் பண்ணி வைங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரம் நமக்கு வந்து கிராஷ் ஆகிடுச்சி திருப்பி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ஷார்ட் பீரியட் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகம் இருக்குது ஓகே ஸோ சில காயின்ஸ் வந்து நான் சொல்லலான்னு இருந்தேன் நேற்று வீடியோலேயே போட்டுருவேன் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இது வந்து வெஜ்ரெக்சில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் மெயினாக வாங்க பாருங்கள் வெஜ்ரெக்ஸில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ டப்ளியூஆர்எக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு நேற்று இருபத்தஞ்சி ரூபா வரும் சோ இருபது ரூபா பத்தம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோஜ் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா இருபது பைசா அந்த ரேஞ்சில் வந்தது அப்படின்னா இங்கே தாராளமாக டோஜ் காயின் இதெல்லாம் லாங் ரன்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஷார்ட் பீரியடுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஏடியை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த ரேஞ்சு வந்தது அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாவிலும் போயிட்டு திருப்பி முப்பத்தி ஒம்பது ரூபாவில் இருக்குது ஓகே ஸோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரூபா கம்மியானதுக்கப்புறம் வாங்கியங்க அதே மாதிரி ரென்னு ஸோ வாங்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹண்ட்ரட் குள்ளே இருக்க காயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன காயின்ஸ்லாம் பண்ணாதீங்க ஓரளவுக்கு நல்லா பிராண்டான காயின் வாங்குங்க ஏன்னா மேபி மார்க்கெட் டவுன் ஆச்சுனாலும் திருப்பி வந்து ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது ரென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சு வரும்போது நீங்கள் தாராளமாக கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி காயின்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வின் பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னில் இருக்குது ஸோ வின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய காயின் தான் ஸோ மார்க்கெட் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டவுனில் இருக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ போனாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மடங்கு வந்து கிடைக்கும் ஓகே ஸோ ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து இருக்கு இப்போது ஸோ உங்களுக்கு வந்து டே கேண்டில் ஸ்டிக்கில் வச்சு காட்டுறேன் ஸோ டே கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனில் இருக்குது ஓகே ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபை இந்த ரேஞ்செலாம் வந்து அது அதுக்கு மேலேயே போனால் ஒரு காயின் தான் ஸோ இப்போ ரொம்பவே டவுன் தான் இருக்குது ஸோ ஒரு சடன் பீக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது ஓகே ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே அதேமாரி டிஜிபி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு பைசாலாம் வந்து இருக்குது ஸோ டிஜிபி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய காயின் இது அதே மாதிரி இது தனி பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட ஒரு காயின் ஸோ ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் மேபி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஒரு அஞ்சு ரூபா போச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த காயின்லாம் லாங் ரன்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லாங் ரன்ன்றது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் ஓகே ஸோ அந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு பீக் வந்து இருக்கும் டென்ட் வாங்கலாம் ஷிபா வந்து பார்த்திங்கன்னா லாங் ரெண்டு ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து ஷிப்பை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இருக்குது போது மார்க்கெட் பீக் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சிடிஎஸ்ஐ சிஓடிஐ காயின் கொட்டி காயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சில்க் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜில் காயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த மூன்று ரூபா ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தால் கிட்டத்தட்ட பதினேழு ரூபா ஒருலலாம் போயிட்டு இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பீக்கு திருப்பி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ஜில் காயின்லாம் தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஓகே ஷார்ட் பீரியடுக்கு பார்க்காம லாங் ரன்னுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ரொம்ப லாஸ் ஆனவங்க இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அதேமாதிரி செல்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லர்லாம் பாருங்கள் இந்த ஒருபா நாற்பத்தினாலு பேசாலும் இருந்தாலும் பதினஞ்சு ரூபா உள்ளவெலாம் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க ஒன் ரூபா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வாங்கி மூன்று ரூபா போச்சுனால் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடும் ஸோ நம்ம நிறைய அமௌண்ட்டில் வாங்கி வச்சிருக்கவங்க லாஸில் இருக்கவங்க கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஸோ வாங்கி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு ஷார்ட் பீரியட் பார்க்க வேணாம் அதாவது ரொம்ப லாஸ் ஆனவங்களாம் ஷார்ட் பீரியட் பார்க்காதீங்க ஸோ ஒரு ஆறு மாதமாவது ஹோல்டு பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் ஒரு நல்ல பீக் போகும்போது வந்து சேல்ஸ் வந்து ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்தாலே மைண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் தோணும் அதை நம்ம இந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஓகே ஓகே காயினும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன்லேயே இருக்குது ஸோ இப்போ இருக்க ரேட்லேருந்து ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி போச்சுனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிங்க எல்லாருசையும் நல்ல காயின் தான் ஓகே ஸோ எந்தெந்த காயின்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிராண்டான காயின்ஸ் தான் நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான காயின் வாங்கி போடுங்க ஸோ மார்க்கெட் எவ்வளோவுக்கு எவ்வளோ லாஸில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட அசல் ப்ராஃபிட் எல்லாமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கி வைக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையானு கமெண்டில் பண்ணுங்கள் பீடுபியில் யாருக்காவது ஃபண்ட் வாங்கணும் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்